ஹாய் வணக்கம், நான் ஜேன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சீஸி நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸை வந்து இப்பிலையும் செய்யலாம், மேகிலையும் செய்யலாம், இல்லை என்ன ப்ராண்டில் வேணாலும் செய்யலாம் ரெகுலரில். ஸோ நூடுல்ஸ்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த சீஸி ஃப்ளேவர் சேர்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி பண்ணலான்னு நீங்கள் பார்ப்போம். 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3 பேக்கெட் நூடுல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். 3 பேக்கெட் சின்ன பேக்கெட் நூடுல்ஸ். ஸோ இங்கே வந்து நான் இப்பி நூடுல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வேறு டைப் நூடுல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த தண்ணி லைட்டாக சூடாகி பாயில் ஆக போகிற டைமில் நூடுல்ஸ் பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி இதில் போடுங்க. போட்டு நூடுல்ஸ் வந்து வேக வைங்க. நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து வடிச்சிடலாம். வடிச்சிட்டோம் அப்படின்னா நூடுல்ஸ் வந்து உதிரியாக இருக்கும். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அண்ட் 1 பச்சை மிளகா, இது ரெண்டையும் வந்து பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டு வதக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி ஆகி வதங்குற டைமில் தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு மீடியம் தக்காளி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஸோ 1 மீடியம் தக்காளியை நறுக்கி வச்ச தக்காளியை இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டையும் சேர்த்து வதக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி வதங்கி எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே ஊற்றின எண்ணெய் வந்து பிரியும். அந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு உப்பு சேர்த்து வதக்குங்க. வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக அந்த தக்காளி வந்து முஷி ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறோம் காரத்துக்கு. இது வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா வரும், இல்லை நார்மல் சில்லி பவுடர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். 2 to 3 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர டைமில் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 பேக்கெட் நூடுல்ஸ் வந்து நம்ம வேக போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நான் வந்து 1.5 கப் தண்ணி இங்கே சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா அந்த நூடுல்ஸ் பாக்கெட்லேயே வர டேஸ்ட் மேக்கர் பவுடர் இருக்கும், மசாலா பவுடர். அந்த டேஸ்ட் மேக்கர் பவுடரை வந்து இப்போ தண்ணி சேர்த்தோடனே அந்த தண்ணியில் அந்த பவுடரை ஆட் பண்ணிடுங்க. 3 பேக்கெட்டையும் நான் ஆட் பண்ணிட்டேன். பிரித்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா குயிக்காக வந்து ஒரு தண்ணியோடு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி இப்போ குக் பண்ணலாம். சிம்மில் வச்சு 5-5 நிமிஷம் போதும், கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ தட் இப்போ நம்ம போட்டு அந்த மசாலா வந்து கொஞ்சம் வேகணும் அதுக்காக. ஸோ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கலர் மாறி நல்லா வந்து அந்த மசாலா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் சேர்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அங்கே வந்து இருக்கிற அந்த மசாலா கிரேவியோடு சேர்த்து நூடுல்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஆகிற மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக சுண்டி போயிடும், நமக்கு அப்படி ஆகக்கூடாது. அதனால் அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நூடுல்ஸை வந்து ஃபுல்லாக அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம், சீஸ் சேர்க்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி சீஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன டைப் ஆஃப் சீஸ் வேணாலும் சேர்க்கலாம். அதே மாதிரி சீஸை கிரேட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லை இந்த மாதிரி நான் போட்டிருக்க மாதிரி கட் பண்ணியும் சேர்க்கலாம். உங்களுக்கு என்ன சீஸ் விருப்பமோ, சீஸ் ஷீட்னாலும் சரி, இல்லை இந்த மாதிரி க்யூப்ஸ்னாலும் சரி, அதை கிரேட் பண்ணி துருவியும் சேர்க்கலாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்க்கலாம். ஸோ சீஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. இப்போ சீஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மூடி குக் பண்ண போகிறோம். சிம்மில் 5 மினிட்ஸ் குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா முக்கால்வாசி சீஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட சீஸ் டைப்பை பொறுத்து இருக்குது எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகுது அப்படிங்கிறது. சில டைப் ஆஃப் சீஸ் வந்து உடனே மெல்ட் ஆயிரும், சிலது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகாது. ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா இன்னும் சீஸ் வந்து நம்ம எவ்வளோ போட்டோம், இப்போ அதில் வந்து சில பீசஸ் தான் கண்ணுக்கு தெரியுது, மிச்சமெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திடுங்க. அடுப்பை நிறுத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை நிறுத்திட்டு மறுபடி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறம் இப்போ திரும்ப மூடி ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அந்த சூட்லேயே அடுப்பு ஆனில் இருக்க தேவையில்லை, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைங்க. மூடி 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சீஸ் வந்து நல்லா செட் ஆகிருக்கும்.
ஸோ வந்து நூடுல்ஸும் சீஸும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த டெக்ஸ்சரே வந்து ஒரு மாதிரி க்ரீமி சீஸி டெக்ஸ்சராக மாறி இருக்கும். சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற நூடுல்ஸ் டெக்ஸ்சரை காட்டிலும் இது வந்து அந்த டெக்ஸ்சரே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதை பவுலில் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சீஸ் வந்து சில பீசஸ் இருக்கிறது நல்லது, எங்கள் வீட்டில் வந்து அது பிடிக்கும். ஸோ அதை வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு கிட்ஸ் விரும்புவாங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்காகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஒரு மீல்க்கும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸ்லேயும் செஞ்சு கொடுக்குறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின்.